ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்போதான் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்குள்ளே திருப்பியுமானா இப்போ சடனாக வந்து வெப்சைட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து கேல்குலேட்லாம் மேனுவல் பேசிஸில் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சேஞ்ச், மறுபடியும் எல்லாமே சேம் தான். ஸோ அதில் வந்து உனக்கு அப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டேட்டில் பிறந்தவங்களும் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில் சொல்லிட்டேன். ஸோ இதில் உனக்கு ஃபிசிக்கல் என்ன நடக்க போகுது, ஃபிசிக்கலுக்கு அப்புறம் உனக்கு அதாவது வந்து பிசி மாதிரியே ஒரு ஸ்டார் விட்டு ஒரு ஸ்டார் போகலாமா, அதாவது இதில் ஜீரோ ஸ்டார் எடுத்தால் கூட அடுத்த ஈவெண்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துறேன். ஸோ எல்லாத்தையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லிசன் பண்ணு. அதுக்கு முன்னாடி எங்கள் அகாடமியுடைய நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை 8/5/2023, வீக்கெண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 13/5/2023, அடுத்த சனிக்கிழமையிலேருந்து தொடங்க இருக்கிறது. அது முப்படையினுடைய ஹெட் ஆஃபீஸ் வேலூர்லேயே நடக்கும், தினகரன் ஷாப்பிங்ல. அதனால பக்கத்துல இருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ தரம் டெஸ்ட் பேட்ச் 50 தேர்வுகள் மற்றும் 7000 பிளஸ் கேள்விகளை உள்ளடக்கிய தரம் டெஸ்ட் பேட்சுடைய விலை 1700 ரூபாய். அட்மிஷன் போன விருப்பம் உள்ள நபர்கள் வேலூரா இருந்தா 7200400398, இது வந்து வேலூருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சியா இருந்தா 8111070706 அல்லது 708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போடணுன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூடிய வேலை அட்மிஷன் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நமக்கு ரொம்ப டைம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, இப்ப இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல அவங்க சொன்ன டீடைல்ஸ் தான் அல்ல, நம்ம பார்த்த டீடைல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்றத இந்த இடத்துல காமிக்கலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி, ஓகேவா, டிகிரி எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ டிகிரி வந்து அப்ளை பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வரும். நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், நான் இது செல்லுபடி ஆகுமா, நான் செல்லுபடி ஆகாதா அப்படின்றதுலாம். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தெளிவாக அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீ 10th முடிச்சிருக்கணும், பிளஸ் டூ, அதாவது வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ 10+2+3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th வரையும் படிச்சுட்டு கூட 12th படிச்சுட்டு 3 வருஷம் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லைன்னா 4 வருஷம் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை 5 வருஷம் டிகிரி படிச்சிருக்கலாம். அது என்ன சார், 4 வருஷம் நான் ஃபெயில் ஆகி படிச்ச கணக்கா? அப்படி கிடையாதுங்க. 4 வருஷம் டிகிரி 5 வருஷம் டிகிரினா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஜியும் பிஜியும் இன்டெகிரேட் பண்ணி 5 வருஷம் கோர்ஸ் சில இப்போ சில யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லையா, நான் டிப்ளமா படிச்ச ஒருத்தர் அப்படின்னா 10th முடிச்சு 3 வருஷம் டிப்ளமா முடிச்சு 2 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா 10th படிச்சு 3 வருஷம் டிகிரி டிப்ளமா முடிச்சு 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட் 10th டிப்ளமா இன் இசி முடிச்சுட்டு திருப்பியும் பி இன் இசி முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க, பேச்சுலர் டிகிரி கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காலேஜ். However, the candidates who have obtained bachelor degree through open universities without going through above mentioned patterns will not be eligible. மேல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல போய் படிச்சுட்டு அவங்க வந்து ஓபன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தா, ஓகே, மேல இருக்க பேட்டர்ன் படி அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஓபன் யூனிவர்சிட்டியில டிகிரி வாங்கலன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூஜிசி, நீ எந்த ஒரு யூனிவர்சிட்டியில வாங்கியிருக்கியோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து அந்த யூனிவர்சிட்டியை அப்ரூவ் பண்ணியிருக்கணும். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலையார் யூனிவர்சிட்டி வந்து யூஜிசியால் அப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்த சர்ச்சையெல்லாம், அது நீங்க போய் பாருங்க. அந்த யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமா அப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தா டிகிரி எலிஜிபிள், ஓகேவா, அவங்களுக்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க யூஜிசி அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்ல கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஜிசியால் அப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்ததுன்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன இருக்கு, எலிஜிபிள் டு அப்ளை, ஓகேவா. ஸோ ஏஜ் எல்லாம் நான் இப்பதான் தெளிவா சொல்லிட்டேன், இவங்க வெறும் அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட். நான் தெளிவா எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள பிறந்தவங்கன்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த முறை எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருமே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதுல இருந்து வந்தவங்களை விட கூட நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர்மி மட்டும்தான்ப்பா, அப்ப ஆர்மில இருந்து வரவங்க மட்டும்தான்ப்பா எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீ ஆர்மில இருந்து வா, நேவில இருந்து வா, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வா, நீ எக்ஸ் சர்வீஸ் மேன். கூடவே இப்ப நான் தெளிவா மென்ஷன் பண்ணிட்டேன், பிஎஸ்எஃப்ல பணி புரிஞ்சிருக்கியா, சிஏஎஸ்எஃப்ல பணி புரிஞ்சிருக்கியா, சிஆர்பிஎஃப் வீரரா, ஏஆரா, ஐடிபிபி, இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கியா, நேஷனல் செக்யூரிட்டி கார்டா இருக்கியா, சாஸ்திரா சீமா பால்ல ஒர்க் பண்ணிருக்கியா, நீ எல்லாருமே இனிமே எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில தான் வருவே. நீ எல்லாம் தாராளமா என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதாவது டியூட்டில இருந்து டிஸ்சார்ஜ் ஆன 3 வருஷத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி இந்த போஸ்டிங்க கெட் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்ப நான் ரிலீவ் ஆயிருக்கேன்னா இதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நான் பண்ணிடலாம், இல்லையா கடைசி வருஷம் இப்ப இன்னும் 1 இயர் சர்வீஸ்ல இருக்கீங்க பாரு, அவங்களுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. கடைசி வருஷம் சர்வீஸ்ல இருக்கவங்களை கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், என்ன கான்ட்ராடிக்ஷன்ஸ் எனக்கு அவங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 1-4 வேகன்சின்னு சொல்லியிருந்தேன் காலையில, ஆனா நோட்டிபிகேஷன் அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1-3 அவங்க ஃபேன்சியா விட்டாங்க, ஓகேவா. அப்ப 1-3 வேகன்சி, 49 ஸ்போர்ட்ஸ் கோட்டா, 49 வாரிஸ் கோட்டா, அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க.
எக்ஸ்ட்ரா நமக்கு இப்ப 400 வேகன்சி வந்திருக்கு. நான் 399 சொன்னா இப்ப நம்ம 400 வேகன்சிக்கு போட்டி போட போறோம். 400ன்றதே அதிகமான வேகன்சி தாமா. அது இது மாதிரி பிரிச்சு காமிக்க என் மனசு உடன்படல. ஏன்னா அதுல நீ ஹர்ட் ஆயிடுவேன். 400 வேகன்சி என்ன போது அதுல போட்டி போட ட்ரை பண்ணிக்கோ. நல்லபடியா உள்ள போலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க 123 ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டா, 49 ஃபார் வார்ட் கோட்டா, 49 ஃபார் ஓபன் சர்வீஸ் ஓபன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போயிடுது. ஓகேவா? சோ இது எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட். நிறைய பேர் போன முறை இதுலயும் ரிஜெக்ட் ஆயிருந்தீங்க. ஈவன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்குள்ள வரும்பொழுது ஒரு சர்டிபிகேட் வேலிடா இல்லையா தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு வச்சுக்கோ. ஃபார்ம் ஒன், ஃபார்ம் டூ, ஃபார்ம் த்ரீ சும்மா வாங்கி வச்சு காரமிக்கலாம், வேண்டாம். செக் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ இந்த ஒரு மாசத்துல. ஓகேவா? பிஎஸ்டிஎம், இந்த முறை பிஎஸ்டிஎம் பத்தி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே பிஎஸ்டிஎம்ல இருந்து 20% கேண்டிடேட்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போவேன். தட் மீன்ஸ் அப்ப ரிட்டர்ன்ல இருந்து ஒரு 20% பேர் எடுத்துட்டு போயிட்டு பிசிக்கல் கூப்பிடுவேன். பிசிக்கல்ல இருந்து பிஎஸ்டிஎம் 20% எடுத்துட்டு போயிட்டு இன்டர்வியூ கூப்பிடுவேன். இன்டர்வியூல இருந்து கண்டிப்பா 20% வேகன்சி எடுத்துட்டு வந்து செலக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஒரு நல்ல சான்ஸ். ஆனா இது யாருக்குன்னா ஓபன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்லாம் இல்ல, அவங்க எடுக்கிற மார்க்க பொறுத்து தான் இருக்கு. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு என்னன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. டிஸ்ட்ரிபியூட் வீடியோஸ் இதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. சோ அவங்களும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு இன்டர்வியூ இருக்குங்க. இது பிசி மாதிரி கிடையாது, வெறும் உடல் பலத்தை பார்த்துட்டு போறதுக்கு மதிநுட்பமாகவும் செயல்படணும் இல்ல. சோ அப்ப பிசிக்கலுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பிசிக்கலே கிடையாது. சோ ஓபன் கேண்டிடேட்டுக்கு 15 மார்க் பிசிக்கலுக்கு இருக்கு. ரிட்டர்னுக்கு எவ்வளவு மார்க் இருக்கு? 70 மார்க் இருக்கு. வைவாக்கு எத்தனை மார்க்? 10 மார்க். ஸ்பெஷல் மார்க் எத்தனை? 5. டோட்டலா 100. சோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுத போறது 85 மார்க் எழுதுவா, இன்டர்வியூக்கு 10 மார்க், ஸ்பெஷல் மார்க் 5, அவங்களுக்கும் 100. அப்ப இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த சேஞ்சஸையுமே ஏற்படுத்தல. சோ தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஓபன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் ஒன்னா தான் நடக்க போகுது. அது மதியம் வேலையில தான் நடக்கும். அதை தெளிவா சொல்லிட்டாங்க. எக்ஸாம் மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் தனித்தனியா நடக்கும். சோ மெயின் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் ஜிஎஸ்ல இருக்கும், 80 கேள்விக்கு. 60 கேள்வி சைக்காலஜி, 30 மார்க் இருக்கும். காப்பாத்த போற ஒரு சப்ஜெக்ட் நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்லாம் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்றாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கரெக்டா எடுத்துக்கோன்றாங்க. பிசிக்கல், பிசிக்கல் பாருங்க. பிசிக்கல் வந்து ஜென்ஸ் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கணும், என்ன கம்யூனிட்டின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியா இருந்தா மினிமம் எவ்வளவு ஹைட் இருக்கணும்? 170 இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தா மினிமம் 167 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே உமன் வந்து மினிமம் 159, எஸ்சி எஸ்டி பெண்களா இருந்தா மினிமம் 157 சென்டிமீட்டரும் இருந்தா எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லிட்டாங்க. சோ செஸ்ட் மெஷர்மெண்ட் பாய்ஸ்க்கு வந்து மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் விரிக்கும் போது 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். சோ 81-86 உனக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அவங்களுக்கு அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிசிக்கல், பிசிக்கல் பாருங்க. உன் ஹைட் எப்படி, ஹைட் மெஷர் பண்ணும் போது நல்லா கவனிச்சுக்குமா. 169.6 இருந்துச்சுன்னா ரவுண்டட் ஆஃப் 169.5. ஓகேவா? 170.3 இருந்துச்சுனாலும் 170.5 இப்படிதான் ரவுண்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்ப நீ 169.9 வந்தாதான் 170, அப்பதான் நீ எலிஜிபிளுக்கு போவேன். அப்போ 169.8 வந்தாதான் 170, இப்படிதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் இதுவா இருந்ததுன்னா. சோ தெளிவா கொடுத்துருக்காங்க. அதனால ஒழுங்கா ஹைட்டை மெஷர் பண்ணிட்டு நீ என்ன பண்ண, படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு. பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த இடத்துல இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பிசிக்கல் கேட்டீங்கல்ல சார், பிசி மாதிரி இந்த ஈவெண்ட் ஃபைல்னா அடுத்த ஈவெண்ட் விடுவாங்களா? கண்டிப்பா விடுவாங்க. இதை அதுல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அந்த வார்த்தையை. ஆனா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார், 0 ஸ்டார், 1 ஸ்டார், 2 ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க பார். அப்போ 0 ஸ்டார்னு எதுக்கு சொல்றான்? நீ ஃபெயில் ஆயிட்டா 0 ஸ்டார் பா, உனக்கு மார்க் கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஈவெண்ட் போலாம். இது நான் தெரியும் இது இந்த மாதிரி ஒரு இது போன முறையெல்லாம் கிடையாது. போன முறை சிங்கிள் ஸ்டார் இருக்கும், டபுள் ஸ்டார் இருக்கும். சோ இவ்வளவு தான்னா சிங்கிள் ஸ்டார், இவ்வளவு தான்னா டபுள் ஸ்டார்னு சொல்லியிருப்பாங்களே தவிர இவ்வளவு 0 ஸ்டார்னு சொல்லல. அப்ப 0 ஸ்டார்ன்ற ஒரு வார்த்தை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஈவெண்ட் ஃபைல்னா நீ என்ன பண்ணலாம், லாங் ஜம்ப் போலாம். லாங் ஜம்ப் ஃபைல்னா நீ என்ன பண்ணலாம், ரன்னிங் போலாம். ஆனா இன்னொரு ட்விஸ்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. போன முறை 3 சான்சஸ் கொடுத்தாங்களா ரோப்பிங்க்கும் லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு, இந்த முறை 3 சான்சஸ் கிடையாது, டபுள் சான்ஸ். ஓகேவா? ரெண்டே சான்ஸ் தான் தெளிவா சொல்லிட்டாங்க. 2 சான்ஸ் தான் கொடுக்கப்படும். 2 சான்சஸ் ஒன்லி கிவன்.
அதுலயே நீ என்ன பண்ணிடணும், எடுத்துட்டு போயிடும். அது ரெண்டுத்துல எது நீ ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறியோ அதை நாங்க வேலிட் பண்ணிப்போம் அப்படின்ட்டாங்க. முதல்ல நீ எலிஜிபிள் டபுள் ஸ்டார் எடுத்துட்டா நோ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டார் எடுத்துட்டு அடுத்து டபுள் ஸ்டார் எடுத்துனா டபுள் ஸ்டார் எடுத்துப்பாங்க, சிங்கிள் ஸ்டார் விட்டுருவாங்க. ரெண்டுமே சிங்கிள் ஸ்டார் தான் எடுத்தா சிங்கிள் ஸ்டார் தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ இது மாதிரி தான் நடக்கும், அதனால நல்லபடியா பண்ணிக்கோங்க. சோ இந்த முறை ரெண்டே சான்ஸ் தான் இருக்கு, அதுவும் ரன்னிங்க்கு சான்ஸ் எல்லாம் கிடையாது, அது ஒரே சான்ஸ் தான். சோ இதுதான் கேர்ள்ஸுக்குமே. ஓகேவா? சோ ஜீரோ ஸ்டார் இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஈவெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 3 மணி நேரமா? 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்கம்மா பார்ட் பிக்கு. பரவாயில்லையே. ஓ, அவங்க இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா, நமக்கு 2.5 மணி நேரம் தான். பாபா, கொஞ்ச நேரத்தில் ஆச்சரியப்பட்டுட்டேன். 3 மணி நேரம்ன்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா நமக்கு கிடையாது, நமக்கு வந்து 2.5 மணி நேரம் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் நீ கவனிக்க வேண்டிய சில விஷயங்களா இருந்தது. ஸோ யார் யாருக்கு எவ்வளவு வேகன்சி, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன டிகிரி அப்ளை பண்ணலாம், எவன் தகுதியானவன், எவன் தகுதி இல்லாதவன், அதுக்கு அடுத்தது டிபார்ட்மெண்ட் கோட்டா பிஎஸ்டிஎம்ஸ் எல்லாம், அது யாருக்கு பிஎஸ்டிஎம்ஸ் இல்லும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டோம். பிசிக்கல்ல இன்னைக்கு இருக்கா, ஈவெண்ட் இருக்கா, ஈவெண்ட் பார்க்கலாம், க்ளோஸ் ஆனா அடுத்த ஈவெண்ட் போலாமா, எல்லா டீட்டெயிலுமே பிரிச்சு அலசி 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 ஆராய்ச்சிட்டோம். இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணிட்டு போங்க, அந்த டவுட்ஸ்க்கான சஜஷன்ஸையும் நாங்க வந்து கொடுக்கணும் கண்டிப்பா. சோ மீன்வைல் உங்களுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் தொடங்கி விட்டது, தொடங்க ஆரம்பிங்க. எப்படி எல்லாம் உங்களை காப்பாத்திக்கலாம்ன்ற விஷயத்தோட நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பாக்குறேன். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி, வணக்கம்.